ஜூன் எண்டில் வந்து ரெண்டு பீட்டா பேரை வந்து பிரீட் பண்ணி ஒரே டைம்ல ப்ரீட் பண்ணி அதோட வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் எக்ஸாட்டிக் பேர் ப்ளூ பேண்டா ஒன்று இன்னொன்று வந்து ரெட் கேலக்ஸி ஸோ ரெண்டுத்திலயும் சேர்த்து வந்து ஒரு நூறு கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜாக சொல்லி அதை வந்து போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த குட்டிங்களில் வந்து நான் பெருசாக அப்டேட் போடலை ஏன்னா டாஃப்னியா வந்து அந்த டைம்ல கிராஷ் ஆயிடுச்சு ஸோ ஃபீடே இல்லாமல் எத்தனை தேற்ற முடியும் வளர்க்க முடியும் அப்படின்னு தெரியல எதுவுமே பிழைக்காது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் அதே மாதிரி டாஃப்னியா கல்ச்சரில் தான் வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் எப்படி கல்ச்சரை வந்து ஸ்டேபிள் ஆக்க முடியும் ஆல்கேஸ் வச்சு ட்ரை பண்ணேன் இன்னும் ஈஸ்ட் வச்சு பார்த்தேன் ஆல்கே குரோ பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணேன் இப்போ ஓரளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிட்டு வருது ஸோ டாஃபனியால் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணேன் குட்டிங்களுக்கு இருக்கிறத போட்டு வளர்த்துருக்கேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த குட்டிகளோட ஏஜ் வந்து ஒன் மந்த்து தாண்டிடுச்சு இதுங்களை வந்து ஒரு சின்ன டேங்க்கில் ப்ரீட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு பிளான்ட் டேங்க்கில் வந்து மூவ் பண்ணிட்டேன் ஸோ குரோத் வந்து ஸ்லோ தான் சரிங்களா ஒன் மந்த்து குட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸோ இதுங்க வந்து ஸ்லோ தான் என்கிட்ட வந்து டாஃப்னியா கிராஷ் ஆகிடுச்சு ஏதோ ஒரு வண்டு மாதிரி ஒரு பூச்சி வந்து அந்த டாஃப்னியா டேங்க்லேயே வந்து உருவாச்சு அதை எடுத்து போட்டு தான் வந்து வளர்த்தேன் மேக்ஸிமம் வந்து இது மீன் திங்காது திங்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைன்றதுனால அந்த வண்டு மாதிரி இருக்க பூச்சியே வந்து இதுங்க தின்னு வளர்ந்தது இப்போ ஒரு ஒன் வீக்காக வந்து டாஃப்னியா நல்லா கிடைக்கிது இப்போ டூ டேஸ் த்ரீ டேஸாக வந்து இது ஹெவியாக டாஃப்னியா தான் போட்டுட்ருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டாக தான் டாஃப்னியா வந்து இதுங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ டாஃப்னியா சாப்பிடுது அப்படின்னா நல்ல குரோத் இருக்கும் அந்த வண்டு வந்து நம்ம பண்ணக்காரங்களாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கும் வரும் அவங்க மூணு விதமான நெட்டை வச்சு அந்த வண்டை தனியாக பிரித்து எடுத்து மீனுக்கு போடாமல் அதை வந்து சாக இல்லை தூக்கி போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த வண்டை யூஸ் பண்ணுவாங்க யாரும் போட மாட்டாங்க அதை நசுக்கணும் அப்படின்னாலும் மண்ணு மாதிரி தான் இருக்கும் ஸோ அது போட்டோம் அப்படின்னா மீனுக்கு குரோத் இருக்காது அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு பீட்டாக் எவ்வளவு குரோத் இருக்கணுமோ அந்த குரோத் குட்டிங்களுக்கு வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்றத சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து இதுல ஸ்ட்ரிம்ப் வந்து நான் விட்டுருக்கேன் எல்லோ ஸ்ட்ரிம்பு வந்து நான் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து போட்டிருந்தேன் சோ குட்டி இது என்ன குட்டி ப்ரோ இதுல எத்தனை இருக்கு இதெல்லாம் சேலுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருந்தாரு சேல் எல்லாம் பண்ண முடியாது ப்ரோ இதுல வரும் பத்து தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அப்ப எனக்கு ஒரே ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் ஸோ குட்டிங் வந்து பத்து தான் இருக்குது ஸோ அதனால் க்ரோத் நல்லா கிடச்சிருக்கு இதே மாதிரி வந்து ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி சூப்பர் இல்லை ஓஹெச்எம் வந்து ப்ரீட் பண்ணியிருந்தேன் அதுலேயே வந்து பத்து குட்டிங்க தான் வந்துச்சு அதை வந்து ஒன் மந்த்லேயே வந்து பார்ட்டிசன் பண்ணிட்டேன் அதில் கமெண்ட்டில் வாட்ஸ்அப்லலாம் சொல்லியிருந்தாங்க ஒன் மந்த்தில் வந்து தாய்லாண்டுலேயே பார்ட்டிசன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்ட் தான் வெறும் பத்து மீன் நம்ம க்ரூம் பண்ணுறோம் அப்படின்றப்ப நிறைய ஸ்பேஸ் இந்த டேங்க் சின்ன டேங்க் தான் பட் பத்து மீனுக்கு வந்து இது பெரிய டேங்கு ஸோ ஸ்பேஸ் அதிகம் ஃபீடுமே வந்து பத்து மீனுக்கு போடுறது ஈஸி இதே இடத்துல ஐம்பது மீன் இருந்துச்சுன்னா ஃபீடு பத்தாது ஸோ அந்த மாதிரி ஃபீடுமே அளவுக்கு அதிகமாக இருக்கு அதனால குரோத் ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிருது ஃபாஸ்ட் ஆயிருக்கு சரிங்களா தாய்லாந்து காரணேன்னு நினைச்சாலே இந்த ஸ்பீடு கொண்டு வர முடியாது அவன் பத்து மீன் வாழ்த்து கொண்டு வந்துடுவான் ஸோ அவங்க நூறு மீன் ஒரே டைம்ல க்ரூம் பண்றதுனால பார்ட்டிஷனுக்கு டிலே ஆகும் ஸோ இதையுமே வந்து இந்த டைம்ல பார்ட்டிஷன் வந்துருக்கணும் ஃபீடு சரியா இல்லாததுனால இந்த பத்து மீன் சைஸ் ஒன் மந்த்ல ரெகுலராக எவ்வளோ இருக்கணுமோ அந்த சைஸ்ல இருக்குங்க ஸோ இதுலேயும் வந்து ஒரு சிலது வந்து ஷேப் சரியில்லை அதோட போன்ஸ் வந்து மடங்கி இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே அந்த மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா ஃபுல்லி குரோன் அடல்ட் வரைக்கும் கூட ஆகும் பெண்ட் ஆகியிருக்கோங்க நல்லாயிருக்கும் சைடில் பெண்ட் ஆகலை டாப்பில் அப்பில் வந்து பெண்ட் இருக்கும் ஸோ ஃபிஷ்ஷோட ஷேப்பே வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அது பார்க்க நல்லா தான் இருக்கும் சும்மா நான் கஷ்டப்படாது எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது நார்மலாக இருக்கும் ஷேப்பு மட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஸோ குட்டிங்க வளர்ந்தால் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இதில் மொத்தமே பத்து தான் இருக்குது இதில் வந்து ஒன்று இல்லை ரெண்டு தான் வந்து நல்ல கலரேஷனில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டு பேட்ச் சரிங்களா ரெண்டு பேரண்ட்டோட குட்டியை சேர்த்து பத்துதா இருக்கு இதில் மேபி ஒன்னு இல்லை ரெண்டு மேல் வந்து இதுல நல்லா வரலாம் ஸோ அது வந்து எனக்கு போஸ்ட்னல் கலெக்ஷனுக்கு வச்சுக்கலாம் இது வரைக்கும் ஹோம் பிரீட்ல போஸ்டல் கலெக்ஷன் வந்து வச்சது சோ எப்பயுமே வந்து சேல் பண்ணி முடிச்சிருவேன் எதெல்லாம் கலர் சரியில்லாமல் வருதோ செல்ல ஃபைன்ஸா வருதோ அதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சிருவேன் அப்ப இப்போ கிடையாது இப்போ ரீசெண்டாக ப்ரீடே வந்து அந்த அளவுக்கு பண்ணலை ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒர்க் போட்டுருவோம் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆனதெல்லாம் இறந்து தான் அதில் போகும் ஸோ இந்த தடவை இதில் வந்து ஒன்றில் ரெண்டு தேரலாம் அதை அப்படியே ஓன் கலெக்ஷனுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிம்ப்பு நான் இந்த பிளான்ட் டேங்கில் ப்ரீட் பண்ண போகிறேன் அதனால் இந்த குட்டிங்கில் வந்து வேறு ஒரு டேங்க்குக்கு மாற்ற போகிறேன் ஸோ இந்த பிளான்ட் டேங்க் கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஸோ வேறு டேங்குக்கு மாற்றினா இன்னும் கொஞ்சம் இது உங்களோட க்ரோத்து ஸ்லோ ஆகும் ஸோ வேறு டேங்க்கில் பட் நான் மாற்றி தோணும் ஏன்னா பீட்டாஸ் வரைக்கும் ப்ரீட் பண்ணி வளர்த்துருக்கேன் பட் ஸ்ட்ரிம்ப்பு புதுசாக ட்ரை பண்ண போகிறேன் ஸோ புதுசுக்கே முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ இல்லை அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஒன் வீக் கிட்டையாச்சும் வந்து பீட்டாஸ் இதில் வச்சிருப்பேன் நல்லா ஹெவி ஃபீல்டு டேஃப்னியாக போட்டுகிட்ருக்கேன் கல்ச்சர் வந்து செட் ஆகிடுச்சு ஸோ தினமும் வந்து ஹெவியாக டாஃப்னியாக போட்டுட்ருக்கு அந்த ஒன் வீக் கழிச்சு இதுங்களை வந்து குட்டிங்களை வேறு டேங்க்குக்கு மாற்றுவேன் ஸோ அதுக்கப்புறம் இதில் ஸ்டிம்பை ப்ரீட் பண்ணுவேன் இதில் வந்து ஏதோ இன்னும் செல்ல ஃபைன்ஸாக மாறலை நம்ம கேலக்சி ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா மொதல் வந்து ப்ளூ இல்லை க்ரீன் ஷேடில் வந்து அதுங்க பிறக்கோங்க அதாவது வளர வளர க்ரீன் இல்லை ப்ளூ கலர் வரும் அதுக்கப்புறம் செல்ல ஃபைனாக ஃபுல் ஒயிட்டாக மாறிட்டு தான் அதோட ஒரிஜினல் கலர் வந்து அதுங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ இதில் வந்து ஒன்னே ஒன்று செல்ல ஃபைனாக மாறி இருக்கு மீதி எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது இதில் பத்துக்கு மேலே தான் இருக்கும் பட் பத்து மீன் தான் இதில் ஆரோக்கியமாக இருக்குது அதனால் அந்த பத்தை மட்டும் நான் கணக்கு எடுத்துக்கிறேன் நிறையா வந்து சின்னதாக இருக்குது ஒரு சிலது ரொம்ப பெண்டாக இருக்குது அதெல்லாம் கணக்கு இல்லாமல் ஒரு ஆவரேஜாக பத்து அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் சரி ஓகே சரி இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்